ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மாஸ்க் போட்டுருங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஈஸி மாம் ஃபர்டிலிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி கேர் நம்மளுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஃபர்டிலிட்டி அண்ட் ஆல்சோ அபவுட் போஸ்ட் ப்ரெக்னென்சி, ப்ரீ ப்ரெக்னென்சி, மெட்டர்னிட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. ஸோ அ வார்ம் வெல்கம் டு டாக்டர் ஹவீலா ஸ்ரவந்தி, 10 இயர்ஸ் ப்ளஸ் கைனகாலஜிஸ்ட் கன்சல்டன்ட். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் டாக்டர் ஜவத், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஈசி மாம் மெட்டர்னிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி கேர். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஷேர் பண்ண போகிறாங்க. நிறைய டவுட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு இன்ஃபர்டிலிட்டி பற்றி நிறையா நம்மளுக்கு வந்து நிறைய மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்காக நிறைய ஷேர் பண்ண போகிறாங்க. இந்த ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் டாக்டர், அ வெரி வார்ம் வெல்கம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங், டேக்கிங் யுவர் டைம். Hi everyone, I'm Dr. Havila Shravanti, Consultant Gynecologist and Infertility Specialist in Easy Mom Fertility and Maternity Care. Thank you. Thank you, Doctor. ஸோ இன்றைக்கி இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு பற்றி நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து. ஸோ இன்ஃபர்டிலிட்டினால என்ன டாக்டர்? இது வந்து இந்த காலத்தில் எல்லா பேருக்கும் தெரியும் இன்ஃபர்டிலிட்டி ஆனால் என்னென்னா, கல்யாணமான 1 இயருக்கு அப்புறம் கூட இன்னும் குழந்தை எது பிறக்கலைன்னா தட் இஸ் கால் அஸ் இன்ஃபர்டிலிட்டி. யூஸ்வலி வந்து என்னென்னா, சில பேர் வந்து ஈவன் அட் 3 மந்த்ஸ் அண்ட் 6 மந்த்ஸ் ஆஃப் மேட்டர் லைஃப்லேயே வந்துட்டு டாக்டர் கிட்டே, டாக்டர் 3 to 6 மந்த்ஸ் ஆயிருக்கு இன்னும் ப்ரெக்னென்சி வரலன்னு ரொம்ப டென்ஷன் தான் வருவாங்க. ஸோ நான் அவங்களுக்கு வந்து சொல்லது என்னென்னா, இன்னும் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகிட்டே இருந்தால் ஸோ நோ நீட் டு டேக் எனி டென்ஷன். 1 இயர் வந்து நீங்கள் நார்மலாக கன்சீவ் பண்ணதுக்காக ட்ரை பண்ணுங்க. தட் இஸ் யூ கேன் ஃபாலோ ஃபர்டைல் பீரியட். ஃபர்டைல் பீரியட் வந்து என்னென்னா, யூஸ்வலி எக்கு ரிலீஸ் ஆகிறது வந்து 10th to 14th day நடுவில் தான் ரிலீஸ் ஆகும். அந்த டைமில் வந்து ஸோ 10th to 20th day வரைக்கும் நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் வந்து காண்டாக்டில் இருந்தால் ப்ரெக்னென்சி ஆகிறத சான்சஸ் இன்க்ரீஸ்ட் ஆகும். ஸோ அந்த 1 இயர் வரைக்கும் எதுவுமே டென்ஷன் ஆகாமல் யூ கேன் பிளான் ப்ரெக்னென்சி பை ஃபாலோயிங் ஃபர்டைல் பீரியட். ஸோ இன்ஃபர்டிலிட்டின்றது எங்களுக்காக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. பட் எப்போது வந்து டாக்டர்கிட்ட வந்து நாங்கள் இந்த டைமில் வந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும், வென் இஸ் த ரைட் டைம் டு கம் அண்ட் விசிட் த டாக்டர்? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 1 இயர் வரைக்கும் யூ கேன் வெயிட் பை ஃபாலோயிங் ஃபர்டைல் பீரியட். பட் ஆனால் என்னென்னா, அதுக்கும் சர்டன் ஏஜ் க்ரைட்டீரியா இருக்குது. அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு லெஸ் தென் 30 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போதும் யூ கேன் வெயிட் டில் 1 இயர். 1 இயர் ஃபர்டைல் பீரியட் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கப்புறம் கூட கன்சீவ் ஆகலைன்னா தென் யூ கேன் கன்சல்ட் எ டாக்டர். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணக்கப்புறம் அவங்களுக்கு சர்டன் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஸ்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு ஸ்கேனில் எதோ டிஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் எக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டியூப்ஸில் எல்லாமே நார்மல் இருக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. டியூப்ஸ் எல்லாமே நார்மல் இருக்குது, எக்கு ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, மேல் பார்ட்னரில் வந்து செமன் அனாலிசிஸ் கவுண்ட் எல்லாமே நார்மலாக இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது என்னென்னா, வில் இன்னொரு 1 இயர் வந்து நார்மலாக ட்ரை பண்ணதுக்காக சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் அது வந்து லெஸ் தென் 30 இயர்ஸ் இருக்கும்போது அண்ட் ரீசென்ட்லி மேரீடு அந்த மாதிரி இருக்கும்போது. பட் லெஸ் மோர் தென் 30 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, இல்லைனா இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும், பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தால், தைராய்டு பிரச்சனை இருந்தால், ஓவர் வெயிட் அந்த மாதிரி இருந்தால் என்னென்னா, பெட்டர் நாட் டு வெயிட் ஃபார் 1 இயர். பெட்டர் டு கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட் வித்தின் 6 மந்த்ஸ். 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் டாக்டர் கிட்ட போனால் என்னென்னா, சில எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சைக்கிள்ஸ் எல்லாமே இர்ரெகுலர் இருந்தால் சைக்கிள்ஸ் கரெக்ட் பண்ணதுக்காக சில ஹார்மோன் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சைக்கிள்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுக்கு 3 to 6 மந்த்ஸ் அந்த மாதிரி டைம் ஆகும். இல்லை ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது என்னென்னா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனாக அகெயின் டயட்டு எக்ஸசைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு வெயிட் எல்லாம் குறைச்சதுக்காக இன்னொரு 3 to 6 மந்த்ஸ் டைம் ஆகும். ஸோ இஃப் யூ கன்சல்ட் யுவர் கைனகாலஜிஸ்ட் ஏர்லி, அதெல்லாம் கரெக்ட் பண்ணதுக்காக 6 மந்த்ஸ் ஆகும். ஸோ இட் வில் பி அப்ரோப்ரியேட் அண்ட் வி கேன் கிவ் மோர் டைம் டு கன்சீவ் நேச்சுரலி. தேங்க்யூ டாக்டர். ஸோ நிறையா ஹார்மோனல் பேலன்சஸ் இம்பேலன்ஸ் பற்றி சொன்னீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்த பேசிக் க்வெஷ்சன்ஸ், இப்போ வந்து யூ பீன் சீயிங் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி, ஸோ வாட் ஆர் த பேசிக் க்வெஷ்சன்ஸ் டு ஆஃபன் பேஷன்ஸ் ஆஸ்க்? யூஸ்வலி டாக்டர் கிட்ட போகணுன்னா நிறைய பேஷண்ட்க்கு வந்து என்னென்ன க்வெஷ்சன் கேட்பாங்க, அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும் அந்த மாதிரி டென்ஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. யூஸ்வலி வந்து பார்த்தா, எந்த டாக்டர் கிட்ட போனாலும் உடனே தே டோன்ட் டைரக்ட்லி ட்ரீட் யுவர் இன்ஃபர்டிலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதுக்காக இன்ஃபர்டிலிட்டி வந்திருக்கு அனு அசஸ் பண்ணதுக்காக சர்டன் டெஸ்ட் எல்லாமே கேட்பாங்க. அந்த சர்டன் டெஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து சில ஹிஸ்ட்ரி, ஆனால் அவங்க ரூட் காஸ் என்ன அனு கண்டுபிடித்ததுக்காக மேட்டர் லைஃப் எவ்வளோன்னு கேட்பாங்க. மேட்டர் லைஃப் எதுக்காகனா, இஃப் யூ ஆர் மேரிட் ஆஸ் ஐ செட் எல்லியர்
கொஞ்சம் சில பேஷண்ட்ஸ் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் அந்த டைம்லயே வருவாங்க. சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்போது என்னன்னா டெஸ்ட் அந்த மாதிரி இஃப் அன்லெஸ் மேண்டேட்டரி நோ நீட் டு டூ எனி டெஸ்ட். ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும்போது என்னன்னா நேச்சுரலாக ட்ரை பண்ணதுக்காக நார்மல் பேசிக் டெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை சில பேருக்கு வந்து மேரிட் லைஃப் வந்து மோர் தென் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அண்ட் பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி மேரிட்டல் லைஃப் எல்லாமே கேட்பாங்க. அது இல்லாமல் கான்சாங்வினஸ் மேரேஜ் சொந்தத்தில் கல்யாணமானும் கேட்பாங்க. சொந்தத்தில் கல்யாணம் எதுக்காகனா சில பேருக்கு வந்து சொந்தத்திலாம் கல்யாணம் பண்ணும்போது ஹெரிடிட்டரியாக மேல் இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி வரும். அது எது இருக்குதான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த கொஷின் கேட்பாங்க. அது இல்லாமல் வந்து மூல வளர்ச்சி இல்லாமல் பேபி போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எதுவும் இருக்குதான்னு அசஸ் பண்ணதுக்காக தான் கேட்பாங்க. மேட்டர் லைஃப் இல்லாமல் நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கேட்பாங்கன்னா உங்களுடைய ஜாப் ப்ரொஃபைல் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க. ஜாப் ப்ரொஃபைல் எதுக்காகனா இந்த காலத்தில் எல்லா பேருக்கும் தெரியும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப் இருக்கும். சில பேருக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா விந்தனக்காலோடைய குவாலிட்டி எல்லாமே டிக்ரீஸ் ஆகும். அது இல்லாமல் சில பேர் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் ஏர் பொல்யூஷன்னாலாம் அதனால கூட இன்ஃபர்டிலிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ரீசன் இருக்குதா ஆனால் அசஸ் பண்ணதுக்காக தான் இந்த கொஷின் கேட்பாங்க. அது இல்லாமல் நார்மலாக சைக்கிள்ஸ் எல்லாமே ரெகுலர் வந்துட்டு இருக்கா இல்லை இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் எதுவும் இருக்குதான்னு கொஷின் கேட்பாங்க. இது எதுக்காகனா சைக்கிள்ஸ் யூஸ்வலி இர்ரெகுலர் இருக்கும்போதும் அண்ட் ஆஸ் ஐ செட் எர்லியர் மேட்டர் லைஃப் லெஸ் இருக்கும்போது லெஸ் தென் ஒன் இயர் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் வி ட்ரை டு ரெகுலரைஸ் த சைக்கிள்ஸ். இல்லை மேட்டர் லைஃப் மோர் தென் த்ரீ இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா டைரெக்டாக வி கேன் ட்ரீட் இன்ஃபர்டிலிட்டி. நெக்ஸ்ட் வந்து அது இல்லாமல் நார்மல் ஜென்ரல் கண்டிஷன் எப்படி இருக்குது நார்மல் எனி கோமாபிடிட்டிஸ் ஆனால் பிபி சுகர் தைராய்டு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குதான்னு பார்க்குறதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. தேங்க்யூ டாக்டர். ஸோ நிறையா கொஷின்ஸ் வரும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க. பட் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும் டு அண்டர்கோ இன்ஃபர்டிலிட்டி. ஸோ வாட் ஆல் தோஸ் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்? டாக்டர்கிட்ட போனதுக்கப்புறம் ஐயோ நான் டாக்டர்கிட்ட போனால் நிறைய இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதிருக்கு இதில் எது கண்டிப்பாக போகணும் எது கண்டிப்பாக போகக்கூடாது எது மேண்டேட்டரி அந்த மாதிரி டவுட்ஸஸ் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வரும். யூஸ்வலி வந்து என்னென்னா ஆஸ் ஐ சைட் எர்லியர் டைரெக்டாக நோ ஒன் வில் ஜம்ப் டு ட்ரீட் யுவர் இன்ஃபர்டிலிட்டி. ஃபர்ஸ்ட் தி வில் ட்ரை டு அசஸ் யுவர் பேசிக் ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கா தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அது பார்க்குறதுக்காக உங்கள் ஜென்ரல் கண்டிஷனுக்காக நார்மல் பிளட் டெஸ்ட் எல்லாமே எடுப்பாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷனுக்காக என்னென்ன டெஸ்ட்னா கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அதெல்லாம் ஹீமோக்ளோபின் எப்படி இருக்குது எதுவும் பிளட்டில் எதுவும் இன்ஃபெக்ஷன் இருக்குதா அந்த மாதிரி பார்க்குறதுக்காக கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுப்பாங்க. அது இல்லைனா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் தைராய்டில் எதுவும் அப்னார்மாலிட்டி இருக்குதா தைராய்டு பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் இருந்தால் இன்ஃபர்டிலிட்டி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தைராய்டு டெஸ்ட் பண்ணவங்க. சுகர் டெஸ்ட்டு தட் இஸ் மேண்டேட்டரி. யூஸ்வலி வந்து என்னென்னா சுகர்ஸ் வந்து அப்னார்மலாக இருக்கும்போது விந்தணுக்களுடைய குவாலிட்டி எல்லாமே எஃபெக்ட் ஆகும் அண்ட் அவங்களோட ஸ்ட்ரென்த் எல்லாமே கம்மியாகும். அதனால சுகர் டெஸ்ட்டு பண்ணுவாங்க. அண்ட் ஈவன் எக்கோடைய குவாலிட்டி கூட டிக்ரீஸ் ஆகும். அதனால சுகர் டெஸ்ட் இஸ் ஆல்சோ மேண்டேட்டரி. அது இல்லாமல் வைரல் மார்க்கர்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. இதெல்லாம் ஜென்ரல் கண்டிஷன் பார்க்குறதுக்காக தான் பார்ப்பாங்க. அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா பேசல் ஸ்கேன் பண்ணுவாங்க. பேசல் ஸ்கேனில் கர்ப்பப்பையில் எதுவும் ஃபைப்ராய்டு அந்த மாதிரி கட்டி எதுவும் இருக்குதா இல்லை பாலிப் அந்த மாதிரி எதுவும் இருக்குதான்னு பார்ப்பாங்க. அது இல்லை பாலிசிஸ்டிக் ஓவரி அந்த மாதிரி எதுவும் இருக்குதா இல்லை நீர் கட்டி நார்மல் சிஸ்ட் ஓவேரியன் சிஸ்ட் அந்த மாதிரி எதுவும் இருக்குதா இதெல்லாம் பார்க்குறதுக்காக பேசல் ஸ்கேன் ஒன்று பண்ணுவாங்க. அது இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து டியூபல் டெஸ்ட். டியூப்ஸ் எல்லாமே பேட்டண்ட்டாக இருக்குதா இல்லையா டியூப்பில் எதுவும் பிளாக்கேஜ் இருக்குதான்னு பார்க்குறதுக்காக ஹெச்எஸ்ஜி டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் இருக்கும் அது பார்ப்பாங்க. சில டாக்டர்ஸ் வந்து டே டூ ஆர் டே த்ரீ ஹார்மோனல் ப்ரொஃபைல் தட் இஸ் ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் லுட்டினைசிங் ஹார்மோன் அண்ட் ப்ரொலாக்டின் இந்த மூணு டெஸ்ட்டு பண்ணிவிட்டு ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாமே நார்மல் ஃபீமேலுக்கு பண்ணுது அண்ட் மேல்ஸ்க்கு வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜென்ரல் ரொட்டீன் இன்வெஸ்டிகேஷன்ஸ் மேலுக்கு வந்து செமன் அனாலிசிஸ் பார்ப்பாங்க. ஏஜ் வந்து ரொம்ப மோர் தென் 35 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது சுகர்ஸ் நார்மலாக இருந்தால் அலாங் வித் செமன் அனாலிசிஸ் டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இண்டெக்ஸ் ஆனால் ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டு அது வந்து குரோமோசோமில் ஏதோ அப்னார்மாலிட்டி இருக்குதான்னு பார்க்குறதுக்காக அந்த டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ். அது வந்து எல்லா கண்டிஷன் நார்மலாக இருந்தால் இது பேசிக் டெஸ்ட்டு. அது இல்லாம் இன்னும் ஹைப்பர் டென்ஷன் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குது ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்குது இல்லை ஏஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இது இல்லாமல் இன்னும் ஃபர்தர் எவாலுவேஷன் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ். ஸோ டாக்டர் நீங்கள் நிறைய தைராய்டு இஷ்யூ அப்புறம் ஹார்மோன் இன்பேலன்ஸ் இஷ்யூன்னு சொன்னீங்க அப்புறம் ஹெச்எஸ்ஜின்னு ஒரு டேர்ம் சொன்னீங்க. ஸோ ஹெச்எஸ்ஜின்றது எவ்வளோ முக்கியம் ஒரு இன்ஃபர்டிலிட்டிக்கு அண்ட் வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி? ஹெச்எஸ்ஜி வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரோசால்பிங்கோகிராம்னு சொல்லுவேன். தட் மீன்ஸ் டியூப்ஸில் வந்து எது பிளாக் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக அது ஒரு எக்ஸ்ரே மாதிரி பண்ண டெஸ்ட்டு. யூஸ்வலி என்னாகும்னா நான் சொன்ன மாதிரி 10th-14th டே வந்து எக் ரிலீஸ் ஆகும். எக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டியூப்ஸ் வில் பிக்கப் திஸ் எக் அண்ட்
எக்கு டியூப்ஸில் தான் இருக்கும். டியூப்ஸில் இருக்கும்போதும் ஸ்பெர்ம் வில் ட்ராவல் டு த டியூப்ஸ் அண்ட் தேர் இட் ஃபர்டிலைசஸ் த எக். ஸோ டியூப்ஸ் வந்து பிளாக் அந்த மாதிரி எது இருந்தால் எக்கு ப்ராப்பராக பிக்கப் பண்ண முடியாது, ஆர் ஸ்பெர்ம் வந்து அங்கே ட்ராவல் பண்ணிட்டு எக்குக்குள்ளே சேர்ந்த முடியாது. ஸோ அதனால டியூப்ஸில் வந்து நார்மல் இருக்குதா இல்லை பிளாக் எது இருக்குதான்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டெஸ்ட் எப்படி பண்ணணுன்னா, அதுக்கு வந்து ஒரு சர்டன் பீரியட் இருக்குது, டே 9 டு டே 12 ஆஃப் த சைக்கிள். டே 9க்கு முன்னாடி பண்ணக்கூடாது, டே 12க்கு அப்புறம் கூட பண்ணக்கூடாது. ஸோ டே 9 டு டே 12 நடுவில் தான் அந்த டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணணும்னா, அடிவயிறுலேருந்து யூட்ரஸ் உள்ள வில் இன்ஜெக்ட் ஒன் டை. டை இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது டியூப்ஸ் மூலமாக வெளியில் வந்துட்டு இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி டெஸ்ட். ஸோ அது வந்து டை இன்ஜெக்ட் பண்ணக்கப்புறம் எக்ஸ்ரே எடுத்துட்டு அது எக்ஸ்ரே ஃபிலிமில் வந்து எல்லாமே டை வெளியில் வந்தாச்சுன்னா டியூப்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்குதா அதுதான் இன்ஃபரன்ஸ். இல்லை எது பிளாக் அந்த மாதிரி எது இருந்தால், ஸோ ஒன் டியூப் பிளாக் இருக்குதா போத் சைட்ஸ் டியூப்ஸ் பிளாக் இருக்குதான்னு பார்த்துட்டு எது ஒரு டியூப்ஸ் அந்த மாதிரி பிளாக் இருந்தால் அந்த பக்கம்லேருந்து டை வெளியில் வராது. தட் மீன்ஸ் அந்த பக்கம் ஈவன் எக்கு ரிலீஸ் ஆனாலும் அந்த சைக்கிளில் வந்து பேஷண்ட் ப்ரெக்னென்சி ஆகிறது சான்சஸ் இருக்காது. ஸோ வில் சி ஃபர்ஸ்ட் வெதர் டியூப்ஸ் ஆர் நார்மல் ஆர் நாட். பிளாக்கேஜ் டூ சைட்ஸ் பிளாக்கேஜாக இருக்கும்போது நார்மல் ப்ரெக்னென்சி வந்து ட்ரை பண்ண முடியாது, தே ஹாவ் டு கோ ஃபார் த டெஸ்ட் டியூப் பேபி. ஸோ இதுக்கு வந்து எது சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குதா, ரொம்ப பெயின்ஃபுல் அந்த மாதிரி எது இருக்குமான்னா, இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்டீல் கேன்யூலாத்தோ பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து ரொம்ப பெயின்ஃபுல் அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ரீஃபில் மாதிரி இருந்த ஒரு ஜென்டல் கேன்யூலாத்தோ தான் நம்ம பண்ணிட்டு இருக்குது, அதனால ரொம்ப பெயின் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. மோஸ்ட்லி யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லைட் டிஸ்கம்ஃபர்ட், கொஞ்சம் மைல்ட் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். ஓகே, இவ்வளோ விஷயம் இருக்குன்றது நல்லா தெரியுது டாக்டர். ஸோ HSG இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. தேங்க்யூ ஃபார் லெட்டிங் நோ அபவுட் இட். ஸோ டாக்டர், ஈசி மாமில் வந்து இந்த HSG ப்ரொசீஜர் வந்து ரொம்ப பெயின்லெஸ்ஸான ப்ரொசீஜர் சொன்னீங்க. ஸோ வாட் ஐ ஹவ் ஹர்ட் ஃப்ரம் மெனி பேஷண்ட்ஸ் அப்படின்னா வந்து HSG வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ரொசீஜர் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஈசி மாமில் அது எவ்வளோ ஈஸியாக உங்களால் வந்து அதை கொண்டு வர முடியும் HSG ப்ரொசீஜர், அதை பற்றி கொஞ்சம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து HSG போனான்னா, ஐயோ என்னோட பக்கத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அண்ணன் சொல்லிட்டு ரொம்ப தே ஹாவ் ஸ்கேட் மீ அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இந்த ஈசிமம் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், மெயின்லி த கேன்யூலா. வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி கேன்யூலா தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப டைட்டாக டைலேட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டைலேட் பண்ணும்போது தட் வில் பி வெரி பெயின்ஃபுல். பட் இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் ஈசிமம் ஹாஸ்பிட்டலில் வந்து என்னென்னா, இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் கேன்யூலா வி ஆர் யூஸிங் ஒரு ரீஃபில் மாதிரி ஒரு ஸ்லிம்மாக இருந்த இந்த கேன்யூலா வில் பி யூஸிங். இது வந்து என்னென்னா, ஆல்ரெடி இந்த ஆஸ்லோ டைலேட் பண்ணாமல் வி கேன் இன்சர்ட் திஸ். அதனால தட் வில் நாட் பி மோர் பெயின்ஃபுல் டு த பேஷண்ட். பெயின்லெஸ்ஸாக ரொம்ப ஸ்மூத்தாக ப்ரொசீஜர் மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் கம் டு ஆர் சென்டர் ஓன்லி ஃபார் திஸ் HSG ஆல்சோ. பெயின்லெஸ்ஸாக இருக்கும்போது என்னென்னா, அன்றைக்கி எல்லாமே ஸ்பாட்டிங் அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வரும். இந்த கேன்யூலா யூஸ் பண்ண என்னென்னா, அந்த மாதிரி ஸ்பாட்டிங் எதுவுமே இருக்காமல் ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் தேர் பி ஹாப்பி. ஸோ நைஸ் டாக்டர். ஸோ ஐ கெஸ் இந்த பெயின்லெஸ் ப்ரொசீஜருக்காகவே வந்து நிறைய பேர் ஈசி மாமுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லெட்டிங் நோ அபவுட். PCOS பற்றி பேசலாம். ஸோ PCOS வந்து இப்போது இந்த இருக்கிற ஜென்ரேஷனில் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா விமென்க்குமே வர ஒரு விஷயம். ஸோ PCOSனால இன்ஃபர்டிலிட்டியில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குமா? PCOSனா பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம். அந்த ஃபாலிக்கல்ஸ் உள்ளே தான் எக் எல்லாமே இருக்கும். அது வந்து யூஸ்வலி 5 to 8 அந்த மாதிரி கவுண்டில் தான் இருக்கணும். அதெல்லாம் மோர் தென் 10 அந்த மாதிரி இருந்தால் வி கன்சிடர் தட் கண்டிஷன் ஆஸ் பாலிசிஸ்டிக் ஓவரி. பட் இதுக்கு முன்னாடி பார்த்தா ப்ரீவியஸ் டேஸில் வந்து PCOD மீன்ஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் ரீசெண்ட் ஸ்டடிஸ் ஹஸ் ஷோன் தட் அது வந்து டிசீஸ் கிடையாது, இட் இஸ் ஓன்லி அ சிண்ட்ரோம். சிண்ட்ரோம் மீன்ஸ் திஸ் கண்டிஷன் கண்டென்ஸ் எ சர்டன் ஃபீச்சர்ஸ் லைக் மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ், நான் சில நேரம் பீரியட்ஸே வராமல், அதுக்கப்புறம் ஹெவி ப்ளீடிங் வரணும், இல்லைனா நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ஆக்னே, அன்வான்ட் ஹேர் க்ரோத், ஓவர் வெயிட், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே PCOS ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது யூஸ்வலி மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும்போது இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நத்திங் டு வரி, நீங்கள் ப்ராப்பராக டயட் எடுத்துகிட்டு கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணால் பீரியட்ஸ் எல்லாமே இர்ரெகுலர் ஆகிடும் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி வர சான்சஸ்ஸு கம்மி தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ டாக்டர். ஸோ PCOS வந்து இப்போ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டான ஒரு இஷ்யூ சொன்ன மாதிரி எல்லா பெண்களுக்குமே. ஸோ அதுக்கு நீங்கள் சொன்னீங்க டயட்
வெயிட் லாஸ் பண்ணாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி ரெமெடி ஃபார் இட். பட் இதுக்கு பிசோஎஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து வாட் இஸ் தி ரெமெடி ஃபார் இட், அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குது? யூஸ்வலி நான் சொன்ன மாதிரி பிசிஒஎஸ்னால் நிறைய பேர் ரொம்ப டென்ஷன் ஆ தே வில் ஃபீல் மச் டென்ஸ்ட் இன்ஸ்டன்டலாக. இஃப் யூ ஹாவ் ஃபவுண்ட் இட் இன் அல்ட்ராசவுண்ட் டோன்ட் நீட் டு டேக் மச் டென்ஷன். அன்மேரிடே இருக்கும்போது கூட நிறையா பேஷண்ட்ஸ் வந்துட்டு, மேம் நான் எனக்கு ரீசெண்டாக பிசிஒஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் என்னென்ன கேர் எடுக்கணும் அந்த மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. யூஸ்வலி வந்தால் பிசிஒஎஸ் இருக்கும்போது, அண்ட் இஃப் யூ ஆர் அன்மேரிட் அண்ட் யுவர் சைக்கிள்ஸ் ஆர் ரெகுலர் அண்ட் இஃப் யுவர் பிஎம்ஐ இஸ் ஹெல்த்தி, டோன்ட் நீட் டு டேக் மச் டென்ஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு சைக்கிள்ஸ் எது இர்ரெகுலராக இருக்குது, கல்யாணம் ஆனக்கப்புறம் இன்னும் 1 இயர் ஆனாலும் ப்ரெக்னென்சி வரலாம், இல்லை ரொம்ப ஓவர் வெயிட்டாக ஆர் ஒபேசிட்டியாக இருக்கீங்க, இல்லை எனி அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் லைக் தைராய்டு அந்த மாதிரி, சுகர் ஆர் ஹை கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி எது இருந்தால், தென் இட் இஸ் அ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். எதுக்காகனா சில டைமில் வந்து பிசிஒஎஸ் தட் இட் செல்ஃப் வில் காம்ப்ளிகேட் தீஸ் கண்டிஷன்ஸ், தைராய்டு இல்லை சுகர் அந்த மாதிரி எல்லாமே இட் கேன் பி அ காம்ப்ளிகேஷன் ஆஃப் பிசிஒஎஸ். அண்ட் இன்னொரு வந்து என்னென்னா, ஆஸ் ஐ செட் எர்லியர், பிசிஒஎஸில் வந்து ரொம்ப மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும். மென்ஸ்ட்ரல் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கும்போது எக்கு ரிலீஸ் ஆகிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஸோ அந்த டைமில் மட்டும் இஃப் யூ கன்சல்ட் எ டாக்டர், தி வில் கிவ் யூ சம் மெடிசின்ஸ் ஸோ தட் யூ வில் ஓவிலேட் ப்ராப்பர்லி. அது இல்லாமல் த ட்ரீட்மெண்ட் ஃபார் பிசிஒஎஸ் அண்ட் பார்த்தா டயட் அண்ட் எக்ஸசைஸ், தட் இஸ் மெயின்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னா ரொம்ப டயட்டிங் பண்ணணும், ரொம்ப எதுவுமே சாப்பிடாமல் இருக்கணும், இல்லை கண்டினியூஸாக டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே டென்ஷன் ஆக தேவையில்லை. டயட் வந்து 1200 கிலோ கேலரிஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணோம், யூஸ்வலி 10-5 மினிட்ஸ் பர் வீக் ஆஃப் ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் அந்த மாதிரி பண்ணால் ஆட்டோமேட்டிக்கலி வெயிட் லாஸ் ஆகும். 5% வெயிட் லாஸ் இருந்தாலும் ஹார்மோனல் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே கம்மியாகும் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ரெசியூம் யுவர் சைக்கிள்ஸ். சைக்கிள்ஸ் ஒன்ஸ் இட் கெட்ஸ் ரெகுலரைஸ்டு, ஓவுலேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பிசிஒஎஸ் இருக்கும்போது நோ நீட் டு டேக் மச் டென்ஷன், ஜஸ்ட் ட்ரை டு கரெக்ட் யுவர் லைஃப் ஸ்டைல், தட் இட் செல்ஃப் வில் ரெகுலரைஸ் யுவர் சைக்கிள்ஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவுமே வராமல் யூ கேன் டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். ஸோ லைஃப் ஸ்டைல் இஸ் த மெயின் ரீசன். இப்போது இருக்கிற காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்ட், டெக்னாலஜி வேர்ல்டு, ஐ திங்க் லைஃப் ஸ்டைல் தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய மக்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது வந்து லாப்ரோஸ்கோபி வந்து இஸ் இட் மேண்டேட்ரி ஃபார் இன்ஃபர்டிலிட்டி பேஷண்ட்ஸ் டு டேக் தட் டெஸ்ட்? இன்ஃபர்டிலிட்டி எதுவும் டயக்னோஸ் பண்ண உடனே எல்லா பேருக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து டவுட், இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்கணும் மீன்ஸ் சர்ஜரி லேப்ரோஸ்கோபி கண்டிப்பாக போகணுமா, இது ரெண்டும் வந்து டவுட்ஸ் ரொம்ப காமனாக கேட்பாங்க. இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இட் டஸ் நாட் ஆல்வேஸ் மீன்ஸ் தட் கோயிங் டு IVF ட்ரீட்மெண்ட். நார்மல் சைக்கிள் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ட்ரை நேச்சுரலி, அது ஒன்று இருக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி பிசிஒஎஸ்லோ ஆல்ரெடி இந்த எக் ரிலீஸ் ஆகிறது ப்ராப்ளமாக இருந்தால் இந்த ஓவுலேஷனுக்காக டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, தட் இட் செல்ஃப் வில் கரெக்ட். அது இல்லாமல் வந்து லேப்ரோஸ்கோபிக்கு கண்டிப்பாக போகணுமா, இது ஒரு டவுட் இருக்கும். லேப்ரோஸ்கோபிக்காக யூ கேன் கேட்டகரைஸ் த உமன் இன்டு 3 டைப்ஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எக் ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது, எவ்ரி திங் இஸ் நார்மல், தட் இஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி மீன்ஸ் எக் இஸ் யூஆர் ஓவுலேட்டிங் ரெகுலர்லி, டியூப்ஸ்லோ எதுவுமே பிளாக் இல்லை, மேல் பார்ட்னரில் எதுவுமே டிஃபெக்ட் இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது கோயிங் ஃபார் லேப்ரோஸ்கோபி டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ லேப்ரோஸ்கோபி வந்து என்னென்னா ஆல்ரெடி டியூப்ஸில் எது பிளாக் இருக்குது, இல்லை யூட்ரஸில் பார்க்கும்போது எது பாலிப் அந்த மாதிரி எது பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி எது இருந்தால் யூ கேன் கோ ஃபார் லேப்ரோஸ்கோபி. லேப்ரோஸ்கோபி எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஃபாலிக்கல்ஸ் நிறைய இருக்கும்போது ஹார்மோனல் இர்ரெகுலாரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இஃப் தே ஆர் நாட் அஃபோர்டபுள் டு கோ ஃபார் IVF, வி கேன் கால் இட் அஸ் ஸ்டாப் கேப் ட்ரீட்மெண்ட் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி, தட் இஸ் ஓவரியன் ட்ரில்லிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். ஓவரீஸில் வந்து ஒரு 4 பங்க்சர்ஸ் பண்ணுவாங்க, 4 பங்க்சர்ஸ் அந்த மாதிரி பண்ணால் ஹார்மோனல் இர்ரெகுலாரிட்டிஸ் எல்லாமே கம்மியாகும், ஃபாலிகுலர் ஃப்ளூயிடு வந்து வெளியில் வந்ததுனால ஹார்மோன்ஸ் எல்லாமே ரெகுலரைஸ் ஆகும். ஸோ தி பீரியட்ஸ் வில் கெட் ரெகுலரைஸ்ட் அண்ட் தே ஸ்டார்ட் ஓவுலேட்டிங், ஸோ த சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி வில் இன்க்ரீஸ், அதனால தான் ஓவரியன் ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் எவ்ரி உமன் நீட்ஸ் டு கோ ஃபார் லேப்ரோஸ்கோபி, ஓன்லி த உமன் வித் எனி டியூபல் பிளாக்கேஜ் ஆர் பாலிப் ஆர் எக்ஸசிவ் ஃபாலிக்கல்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் ஓவரியன் ட்ரில்லிங் வில் அட்வைஸ். பட் ஆனால் ஓவரியன் ட்ரில்லிங் இட் வோன்ட் பர்மனென்ட்லி க்யூர் த பிசிஒஎஸ். நிறைய பேருக்கு இந்த டவுட்டு வரும், பிசிஒஎஸ் இருக்குது ஸோ நான் இந்த மாதிரி டயட் கரெக்ஷன் பண்ணால் அது கரெக்ட் ஆகுமா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணால் அது நார்மல் ஆகுமா, எது பண்ணால் ஐ கேன் டோட்டலி கெட் ரிட் ஆஃப் திஸ் பிசிஒஎஸ் அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்னா டயட் பண்ணாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் பிசிஓடியோட சிவியரிட்டி வி கேன் டிக்ரீஸ் பட் நாட் பர்மனென்ட்லி க்யூர் த பிசிஒஎஸ். டேப்லெட்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் ரெகுலரைஸ் பண்ணதுக்காக அண்ட் ஓவுலேஷனுக்காக தான் இருக்கும், சர்ஜரி பண்ணாலும் இட் வில் டிக்ரீஸ் த சிவியரிட்டி.
ஓவர் பங்க்சர் அந்த மாதிரி பண்ணால் இட் வில் ஹாவ் இட் ஓன் இட்ஸ் ஓன் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் பட் இட் ஓன்ட் பர்மனென்ட்லி க்யூர் த பிசிஓஎஸ். ஸோ வாட் இஸ் ஐயூஐ டாக்டர் அண்ட் ஈசி மாம்ல பேஷண்ட்ஸ் வரும்போது எப்போ நீங்கள் வந்து ஐயூஐ டெஸ்ட் எடுக்கலாம்னு பேஷண்ட்ஸ் கிட்ட சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஐயூஐ நான் இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். யூஸ்வலி வந்து என்னென்னா சில பேருக்கு வந்து நேச்சுரலாக ஒரு 6 cycles வில் ட்ரை ட்ரை பண்ணக்கப்புறம் கூட அவங்களுக்கு கன்சீவ் ஆகலைன்னா வில் சஜஸ்ட் தெம் டு கோ ஃபார் ஐயூஐ. ஈவன் மேல் பார்ட்னரில் வந்து எது செமன் அனாலிசிஸ் செமன் பேராமீட்டர்ஸ் வந்து எது அப்னார்மலாக இருக்குது, இல்லை லோ மொட்டிலிட்டி இல்லைனா லோ கவுண்ட்டு அந்த மாதிரி எது இருந்தால் வில் ஆஸ்க் தெம் டு கோ ஃபார் ஐயூஐ. ஐயூஐ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா செகண்ட் டேலேருந்து வில் டூ ஃபாலிகுலர் ஸ்டடி. ஃபாலிகுலர் ஸ்டடினா ஃபாலிக்கல்ஸ் எக்கு க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வில் லாஸ்ட் தெம் டு கம் ஃபார் ஸ்கேன்ஸ் ரெகுலர்லி ஃப்ரம் டே 2 ஆன்வர்ட்ஸ். டே 2 வந்ததுக்கப்புறம் ஃபாலிக்கல் க்ரோத் எல்லாமே வில் பி மானிட்டரிங். ஒருவேளை ஃபாலிக்கல் க்ரோத் நல்லா இல்லைனா வில் பி கிவிங் சம் இன்ஜெக்ஷன்ஸ் டு தெம் ஃபார் த க்ரோத். அது வந்து ஒரு சர்டன் சைஸ் வந்ததுக்கப்புறம் வில் கிவ் ஒன் ட்ரிகர் இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் யூஸ்வலி ஃபாலிக்கல் வந்து அரௌண்ட் 36 hours எக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த மேல் பார்ட்னரோட செமன் கலெக்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அதில் இருந்த டெட் ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு நல்லா இருந்த ஸ்பெர்ம் மட்டும் வில் இன்ஜெக்ட் இட் இன் டு த யூட்ரஸ். அந்த மாதிரி பண்ணால் என்னென்னா எக்கு ரிலீஸ் ஆகிற டைமுக்கு வி ஆர் அட்மினிஸ்ட்ரிங் குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ் இன் டு த யூட்ரஸ்னால சான்சஸ் ஆஃப் கன்சீவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்வலி வந்து பார்த்தா 6 cycles நேச்சுரலாக ட்ரை பண்ணக்கப்புறம் இல்லைனா மேல் பார்ட்னரில் எதுவும் அப்னார்மாலிட்டி இருந்தால் வில் சஜஸ்ட் தம் டு கோ ஃபார் இட். இதுக்கு வந்து சக்ஸஸ் ரேட் பார்த்தா என்னென்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நேச்சுரல் சைக்கிள் மாதிரி தான் இருக்கும். தட் இஸ் எக் ரிலீஸ் ஆகிறது வி ஆர் நோயிங் அண்ட் குட் குவாலிட்டி ஸ்பெர்ம்ஸ் வந்து வி ஆர் இன்ஜெக்டிங் அட் த சேம் டைம். பட் ஆனால் ஸ்பெர்ம் வந்து எக்குக்கு உள்ளே போயிட்டு இருக்கா இல்லையானது பார்க்குறதுக்கு எதுவுமே டெஸ்ட் இல்லை. ஸோ இதுக்கு வந்து பார்த்தா 50% வந்து தான் நேச்சுரல், 50% வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரி தான் இருக்கும். அதனால சக்ஸஸ் ரேட் வந்து ஒன்லி 10-15% தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் வில் சஜஸ்ட் டு கோ ஃபார் ரெகுலர் ஐயூஎஸ். அட்லீஸ்ட் 3-6 cycles வில் சஜஸ்ட் த பேஷன்ஸ் டு கோ ஃபர். 3-6 cycles எதுக்காக சஜஸ்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து ஐயூஐக்கு பார்த்தா 10-15% சக்ஸஸ் இருக்கும். பட் பை த எண்ட் ஆஃப் 6th cycle த சக்ஸஸ் ரேட் வில் இன்க்ரீஸ் டு 40%. தட்ஸ் வை அட்லீஸ்ட் 3-6 cycles பேஷண்ட் கேன் அண்டர்கோ ஐயூஐ. அந்த 6th cycles அப்புறம் கூட ஐயூஐ போகலன்னா தென் தே ஹாவ் டு கோ ஃபர் IVF. ஸோ ஐயூஐ பற்றி எங்களுக்கு நல்லா சொன்னீங்க. ஸோ IVF அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க டாக்டர். ஸோ வாட் இஸ் மீன் பை IVF? ஸோ ஐயூஐக்கு ஐவிஎஃப்க்கு டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஐயூஐயில் வந்து வி ஆர் இன்ஜெக்டிங் த ஸ்பெர்ம் இன் டு த யூட்ரஸ். ஐவிஎஃபில் வந்து என்னென்னா வி ஆர் டேக்கிங் போத் த ஸ்பெர்ம் அண்ட் எக் வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டியூப்பில் தான் ரெண்டுமே ஃபர்டிலைஸ் பண்ணிட்டு இருக்குது. அதனால தான் இது வந்து டெஸ்ட் டியூப் பேபியான்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்தா சக்ஸஸ் ரேட் வந்து 60-80% இருக்கும். எதுக்காகனா வி ஆர் டூயிங் எவ்ரி திங் அண்டர் மைக்ரோஸ்கோப். ஸ்பெர்ம் நல்லா இருந்த ஸ்பெர்ம் எடுத்துகிட்டு நல்லா குவாலிட்டி இருந்த எக்குக்கு உள்ளதாக வி ஆர் இன்ஜெக்டிங். ஸோ அதனால் கருவு வந்து ஃபார்ம் ஆகும். கருவு டைரெக்டாக கருவு ஃபார்ம் ஆனக்கப்புறம் திரும்பி நம்ம வந்து யூட்ரஸ்க்கு உள்ளதான் வைக்க போகிறேன். ஸோ த சக்ஸஸ் ரேட் வில் பி மோர் வென் கம்பேர் டு ஐயூஐ. ஸோ தேங்க்யூ டாக்டர், எங்களுக்கு நிறைய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க ஐவிஎஃப்ல ஐவிஎஃப் பற்றி. ஸோ ஐவிஎஃப் ப்ரொசீஜருன்றது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நான் நிறைய பேஷண்ட் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ஈஸி மாமில் ஹவு டு யூ ரெக்கமெண்ட் ஐவிஎஃப்? நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஐவிஎஃப்ல வந்து என்னென்னா பாடிக்கு வெளியில் தான் வி ஆர் டேக்கிங் அவுட் த எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம் அண்ட் வி ஆர் மேக்கிங் தெம் டு ஃபர்டிலைஸ் இன் டியூப். தட் மீன்ஸ் அந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாதிரி தான் இருக்கும். அந்த ஊம்போடி என்வைர்மெண்ட் வந்து நம்ம டெஸ்ட் ட்யூப்ல தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக தான் ஐவிஎஃப் ப்ரொசீஜர் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் நேச்சுரலி வந்து பார்த்தா ஒரு எக் இருந்தால் போதும். பட் ஆனாலும் ஐவிஎஃப்க்கு வந்து நிறைய எக்ஸ் வேணும். தட்ஸ் வை வி ஹாவ் டு ஸ்டார்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் டே 2 ஆஃப் த சைக்கிள். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் காஸ்ட்டு அந்த ஊம்போடி என்வைர்மெண்ட் மெயின்டைன் பண்ணதுக்காக அந்த ஐவிஎஃப் லேப் என்வைர்மெண்ட் கண்டிஷன்னால தான் ஐவிஎஃப் ப்ரொசீஜர் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். பட் டாக்டர் சார்ஜஸ் வந்து அதிகமாக எதுவுமே இருக்காது. ஓகே, தட்ஸ் த மெயின் மிஸ்கன்செப்ஷன் மெனி பேஷண்ட்ஸ் வில் ஹாவ். டாக்டர்ஸ் வந்து நிறையா ராப் பண்ணிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் தே வில் ஃபீல். பட் த மெயின் திங் இஸ் இட் இஸ் ஓன்லி ஃபார் த இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் ஃபார் த லேப் ஓன்லி தட் காஸ்ட் வில் இன்க்ரீஸ். அண்ட் ஐவிஎஃப் இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தா எல்லா பேருக்கும் வி வாண்ட் டு சஜஸ்ட் ஐவிஎஃப். ஆல்ரெடி நேச்சுரலாக ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருக்கு, ஐயூஐ ஆல்மோஸ்ட் 6 times ஃபெயில் ஆயிருக்கு, இல்லை மேல் பார்ட்னரும் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது, மொட்டிலிட்டி சுத்தமாக இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது தான் வில் சஜஸ்ட் ஐவிஎஃப். அண்ட் இஸ்மாம் ஃபர்டிலிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி கேரில் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஐவிஎஃப் கிடையாது.
ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பண்ணாமல் வி ஆர் டூயிங் லோ காஸ்ட் ஐவிஎஃப். தட் இஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் ஹை டோஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ் நார்மல் இன்ஜெக்ஷன்ஸை கொடுத்துட்டு ஃப்ரீசிங்குக்கு எக் நிறையா இருக்காமல் நார்மலான எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வர மாதிரி பார்த்துட்டு வி ஆர் டூயிங். அதனால ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மியாக இருக்கும். When compared to other centers, we are doing low-cost IVF at an affordable price to the patient. It's so happy news, doctor, because nariya per vandu romba thayakama irukum, there will be so hesitation to take the IVF test. So I hope EC mom has given one-stop solution for being affordable prices for IVF. Thank you. So ipo infertility sonna mari ipo irukra kaalakattathula vandu ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் காம்ப்ளிகேட்டடாகவும் நிறைய ஃபேமிலிஸில் அதை நினச்சிட்ருக்காங்க. சொசைட்டி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர்னால. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு சஜஷன் ஃப்ரம் யுவர் எண்ட். ஃபஸ்ட்டு திங் த கப்புள் ஷுட் டூ இஸ் ஃபஸ்ட் தே ஹாவ் டு அக்செப்ட் தர் கண்டிஷன். ஆமாம், பட் ஒரு 1 இயர் இல்லைனா ஒரு 3 இயர்ஸ் ஆனக்கப்புறம் கூட அவங்களுக்கு கன்சீவ் ஆகலைன்னா ஃபஸ்ட் தே ஹாவ் டு அக்செப்ட் தர் கண்டிஷன் தட் தே நீட் சம் ஹெல்ப் to conceive, they need some help to conceive and the mother they have to understand the condition. அதுக்கப்புறம் வந்து they have to need a proper gynecologist who is specialized in infertility. அங்கே போனதுக்கப்புறம் they should be properly evaluated. Sometimes investigation எல்லாமே பண்ணி முடிச்சிட்டக்கப்புறம் கப்பலில் வந்து எதுவுமே அப்னார்மாலிட்டி இருக்காது. தட் மீன்ஸ் ஃபீமேல் பார்ட்னரில் வந்து எக்கு ப்ராப்பராக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும், டியூப்ஸில் எதுவுமே பிளாக் இருக்காது அண்ட் மேல் பார்ட்னரில் வந்து செமன் கவுண்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ வி கால் தட் கண்டிஷனை ஆஸ் அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி. அந்த மாதிரி இருக்கும்போதும் சில பேருக்கு கன்சீவ் ஆக மாட்டேன். இன்னும் சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு அப்னார்மாலிட்டி இருக்கும், தட் வில் பி வெரி டிஃபிகல்ட் டு டைஜஸ்ட் ஃபார் த கப்பல். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா தே ஹாவ் டு open up with a partner and take their help to come out this stress. Usually vandu paatha oru 1 year aana odane ella peru kekpaanga, friends, families, relatives, neighbors, society la vandu and the pressure kandipa irukum, enna eppo solla poringa good news and the madri. So that pressure vandu neenga overcome pannanumna you have to take help from your partner. And adhu illama especially for the working woman vandu paatha avangal vandu regular ah they have to come for the checkups. So they have to maintain the balance between their work life and their personal life. அதுக்கப்புறம் பார்த்தோம் அது எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கப்புறம் சம்டைம்ஸ் தே மைட் ஹாவ் தட் நெகட்டிவ் ரிசல்ட். நெகட்டிவ் ரிசல்ட் வரும்போதும் தே ஃபீல் மைட் மச் மோர் டிப்ரெஸ்டு. ஆல்ரெடி நம்ம இவ்வளோ நாள்லேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு ஆனாலும் பாசிட்டிவ் ரிசல்ட் வரல அண்ட் சொல்லிட்டு பாதிலேயே தே வில் ஆப்ட் அவுட் ஃப்ரம் த ட்ரீட்மெண்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா யூ ஷுட் நாட் லீவ் யுவர் ஹோப் அண்ட் ஸ்ட்ரென்த். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக அந்த மாதிரி நெகட்டிவ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட யூ ஹாவ் டு என்கரேஜ் யுவர் செல்ஃப் அண்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டு கம் டு த ட்ரீட்மெண்ட் ரெகுலர்லி, தென் ஒன்லி யூ கேன் அச்சீவ் யுவர் சக்ஸஸ். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. த சுச்சுவேஷன் வி ஹாவ் டு அக்செப்ட் ஆர் செல்ஃப் அண்ட் அதர் கப்புள் ஆர் லைஃப் பார்ட்னர் ஷுட் ஆல்சோ அக்செப்ட் தி சுச்சுவேஷன். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ செட். தேங்க்யூ ஃபார் த லவ்லி மெசேஜ் நீங்கள் சொன்னதுக்கு. ஐ ஹோப் ஈவன் நிறைய கப்புள்ஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொட்டீனான ஒரு ப்ராப்பர் கேர் ஒரு ப்ரெக்னென்சி விமெனுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வாட் ஆர் தி ரொட்டீன் கேர் ப்ரெக்னென்சி விமென் ஷுட் டேக்? Pregnancy is a wonderful experience to every woman. Along with that wonderful message, they will have so many dilemmas and so many doubts. எது சாப்பிடணும், எது சாப்பிடக்கூடாது, and each and every woman will try to give one or the other advice. அதனால் அவங்களை இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். யூஸ்வலி வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கொஷின் வந்து டாக்டர்கிட்ட எந்த டாக்டர்கிட்ட போகணும், எவ்வளோ தடவை ஸ்கேனிங் பண்ணணும், அந்த மாதிரி ரொட்டீன் டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். யூஸ்வலி ஃபஸ்ட்டு 7 மந்த்ஸ் வரைக்கும் யூ ஹாவ் டு கோ ரெகுலர்லி, அட்லீஸ்ட் மந்த்லி வருவாட்டி செக்அப்க்கு போகணும் டில் 7th மந்த். ஆஃப்டர் 7th மந்த் அட்லீஸ்ட் ட்வைஸ் டில் 9th மந்த் போகணும். அதுக்கப்புறம் 9th மந்த்லேருந்து வீக்லி ஒன்ஸ் டில் யூஆர் டெலிவரி டேட் யூ ஹாவ் டு கோ. அதுக்கப்புறம் வந்து எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி எது இருந்தால் யுவர் டாக்டர் மைட் ஆஸ்க் யூ டு கம் ஃப்ரீக்வெண்ட்லி. அண்ட் ஸ்கேன்ஸ் எவ்வளோ தடவை பண்ணணும் அது ஒரு டவுட் இருக்கும். ஸ்கேன்ஸ் வந்து என்னென்னா யூஸ்வலி டேட்டிங் ஸ்கேனுன்னு ஒரு ஃபஸ்ட்டு வித்தின் 3 மந்த்ஸ் ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அது என்னென்னா ப்ரெக்னென்சி சாக் வந்து கரெக்ட் பொசிஷனில் இருக்குதா இல்லையா, இது ட்வின் ப்ரெக்னென்சி இருக்குதா, சில பேருக்கு வந்து இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கும். இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கும்போது என்னென்னா டெலிவரி டேட் எப்போ இருக்குமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்காமல் டெலிவரி டேட்டை கன்ஃபார்மாக சொல்கிறதுக்காக ஒரு டேட்டிங் ஸ்கேனுன்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 3rd மந்த் ஒரு என்டி ஸ்கேனுன்னு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. என்டி ஸ்கேன் வந்து என்னென்னா பேபிக்கு எதுவும் மூளை வளர்ச்சி அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்குதான்னு பார்க்குறதுக்காக அது ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் 5th மந்தில் வந்து அனாமலி ஸ்கேனுன்னு ஒரு ஸ்கேன் இருக்கும். அனாமலி ஸ்கேன்னா பேபிக்கு கிராஸாக எது அப்னார்மாலிட்டி இருக்குதா, ஆனால் ஹார்ட்டில் எது ப்ராப்ளம் இருக்குதா, கிட்னியில் எது ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை க்ரோத் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்கேன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரௌண்ட் 7th அண்ட் 8th மந்த் க்ரோத் ஸ்கேன்
ஒன்று பார்ப்பாங்க டு சி பேபி வெயிட் எப்படி இருக்குது தண்ணி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க ஸோ மினிமம் பேசிக் வந்து 4 ஸ்கேன்ஸ் எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ வேக்சின்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கும் யூஸ்வலி வந்து டிடி இன்ஜெக்ஷன் 2 டோசஸ் கொடுப்பாங்க அரௌண்ட் 5th மந்த் அண்ட் 7th மந்த் அது இல்லாமல் இப்போது காலத்தில் வந்து ஃப்ளூ வேக்சின் ஆல்சோ வி ஆர் ப்ரிஸ்கிரைபிங் ஃப்ளூ வேக்சின் வந்து பார்த்தா என்னென்னா ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்காக தான் ஃப்ளூ வேக்சின் போடுவாங்க இப்போது கோவிட் சீசனில் இன்னொரு டவுட்டை வந்து என்னென்னா கோவிட் வேக்சின் போடணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கோவிட் வேக்சின் வந்து ப்ரெக்னென்சியில் வந்து இட் இஸ் கான்ட்ரா இண்டிகேட்டட் ப்ரெக்னென்சி இருக்கும்போது கோவிட் வேக்சின் போடக்கூடாது பட் ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடி யூ கேன் டேக் கோவிட் வேக்சின் பட் கோவிட் வேக்சின் பிஃபோர் ப்ரெக்னென்சி எடுத்துட்டுக்கப்புறம் அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் எனி கான்ட்ரசெப்ஷன் ஃபார் அட்லீஸ்ட் 3 மந்த்ஸ் அதுக்கப்புறம் தான் யூ ஹாவ் டு பிளான் ப்ரெக்னென்சி கோவிட் வேக்சின் பார்த்தா ஸோ டாக்டர் இப்போது நிறைய விமன் வந்து அந்த ஃபஸ்ட் 3 மந்த்ஸ் இந்த ப்ரெக்னென்சி டைமில் வந்து இந்த வாமிட்டிங் இஷ்யூஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு மார்னிங் சிக்னஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு என்ன ரெமெடி என்ன அதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க வாமிட்டிங் ட்யூரிங் ப்ரெக்னென்சி வந்து ரொம்ப காமனாக இருக்கும் பட் ஆனால் இட் வேரிஸ் ஃப்ரம் 1% டு அனதர் பர்சன் சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து 5th மந்த் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் கம்மியாகும் இன்னும் சில பேருக்கு வந்து டில் த எண்ட் ஆஃப் த ப்ரெக்னென்சி 9th மந்த் வரைக்கும் கூட சில பேருக்கு இருக்கும் ஸோ யூ ஷுட் நாட் கம்பேர் யுவர் சிம்டம்ஸ் வித் அதர் ப்ரெக்னென்ட் உமன் எவ்ரி பர்சன் வில் வேரி வாமிட்டிங் வந்து அண்டு இன்னொரு வந்து என்னென்னா எப்படி அது கம்மி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ட்ரை டு ஈட் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ் ரொம்ப மேஜர் மீல்ஸ் எடுக்காமல் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய தடவை ஃபுட்டு எடுத்தால் அந்த பிரச்சனை வந்து கம்மி பண்ண முடியும் அது இல்லைன்னா ரொம்ப ஆயிலி ஃபுட்ஸு க்ரீஸி ஃபுட்ஸு ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க அதுதோ எதுக்காகனா ஸ்பைசி ஃபுட்ஸ் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் வந்து வாமிட்டிங்கு இன்னும் ட்ரிக்கர் ஆகும் அண்டு நார்மல் ஹோமில் ஜிஞ்சர் டீ பண்ணுவாங்க அந்த ஜிஞ்சர் டீ இட் வில் ரெடியூஸ் தட் வாமிட்டிங் சென்சேஷன் நீங்கள் வாமிட்டிங் பண்ண உடனே மவுத் வாஷ் பண்ணிவிட்டு நிறையா ஃப்ளூயிட்ஸை ரீப்ளேஸ் பண்ணதுக்காக நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு ட்ரிகர் ஃபேக்டர் அந்த மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து ரைஸ் தோ வாமிட்டிங் வந்தால் சில பேருக்கு வந்து ரோட்டி அந்த மாதிரி வாமிட்டிங் வரும் ஸோ அதை பார்த்துட்டு ரைஸ் தோ வாமிட்டிங் வந்துட்டு இருந்தால் யூ கேன் டேக் ரோட்டிஸ் ரோட்டிஸ் தான் வந்து வாமிட்டிங் வந்துட்டு இருந்தால் யூ கேன் டேக் ரைஸ் அந்த மாதிரி யூ கேன் பேலன்ஸ் இட் அது இல்லாமல் சில பேருக்கு வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணால் வாமிட்டிங் சென்சேஷன் டிக்ரீஸ் ஆகும் அண்டு யூ கேன் கோ ஃபார் ஈவினிங் வாக் அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஏரில் வாக்கிங் பண்ணாலும் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் வந்து கம்மியாகும் அண்டு டைம்க்கு ஃபுட் எடுக்கலைன்னா இன்னும் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதிகமாகிட்டு இன்னும் வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாகும் ஸோ உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருந்தாலும் இல்லை வாமிட்டிங்கே வந்துட்டு இருந்தாலும் ஈட்டிங் ஃபுட் ஆன் டைம் இஸ் மேண்டட்டரி அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கூட எடுக்கக்கூடாது ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்தாலும் தட் இஸ் ஆல்சோ ட்ரிகர் ஃபேக்டர் ஃபார் அல்சர் ஸோ அல்சர் இருக்கும்போது கூட வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் வாமிட்டிங் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்தால் அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அந்த வாமிட்டிங் வந்து கம்மி பண்ண முடியும் ஸோ கரெக்ட் டாக்டர் ஸோ ஸ்ட்ரெஸ் தான் வந்து இட்ஸ் வெரி எல்லாருக்குமே ஒரு டிஸப்பாயிண்ட் மாதிரி ஸோ அந்த கம்மி பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இட் வில் கெட் க்யூர் ஸோ தேங்க்யூ ஃபார் தட் அண்ட் ஏதாவது டயட் மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணலாமா ப்ரெக்னென்சி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க நான் வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்லாம் நான் டயட் எடுக்கலாமா ஸோ அந்த டயட் பற்றி ஃபார் ப்ரெக்னென்சி விமன் உங்களோட திஸ் இஸ் எ ரொட்டீன் டோட் ஃபார் எவ்ரி உமன் ப்ரெக்னென்ட் ஆன உடனே வாட் ஆல் டு ஈட் அந்த மாதிரி அண்ட் ஈட்டிங் ஃபார் 2 பர்சன்ஸ் இது ஒரு மித் மாதிரி ஐ மீன் இட் இஸ் பாசிங் ஆன் ஃப்ரம் ஜெனரேஷன்ஸ் ப்ரெக்னென்சி ஆன உடனே நிறைய சாப்பிட்ணுன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் நிறைய சாப்பிட்ணும் இல்லை பேலன்ஸ்ட் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்றது தான் இம்பார்ட்டன்ட்டு வாட் இஸ் பேலன்ஸ்ட் ஃபுட் வாட் இஸ் பேலன்ஸ்ட் டயட்னு ஒரு டவுட் வரும் பேலன்ஸ்டு டயட் ஆனால் என்னென்னா டேக்கிங் ரைட் குவான்டிட்டி ஆஃப் கார்போஹைட்ரேட் ரைட் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ரைட் குவான்டிட்டி ஆஃப் ஃபேட் இதெல்லாமே ரைட் குவான்டிட்டியில் இருந்தால் தென் வி கால் இட் ஆஸ் பேலன்ஸ்ட் டயட் அது வந்து எப்படி எடுக்கணும்னா அட்லீஸ்ட் 5 சர்விங்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் உங்களுடைய டயட்டில் இருக்கணும் வெஜிடபிள்ஸில் 5 சர்விங்ஸ் மீன்ஸ் அட்லீஸ்ட் 75 கிராம்ஸ் ஆஃப் குக்குடு வெஜிடபிள்ஸ் இருக்கணும் அந்த மாதிரி 5 சர்விங்ஸ் ஆஃப் குக்குடு வெஜிடபிள்ஸ் இருந்தால் அண்ட் இட் இஸ் எ நியூட்ரிஷியஸ் ஃபுட் 2 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கணும் 1 சர்விங் ஆஃப் ஃப்ரூட் மீன்ஸ் 1 மீடியம் ஆப்பிள் வச்சுக்கோங்க 1 மீடியம் ஆப்பிள் வந்து ஒரு 1 சர்விங் ஆகும் ஸோ 2 சர்விங்ஸ் மீன்ஸ் அட்லீஸ்ட் 2 ஆப்பிள்ஸ் எடுக்க மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தால் இட் ஆல்சோ கண்டென்ஸ் ஃபைபர்ஸ் யூஸ்வலி ப்ரெக்னென்சியில் வந்து கான்ஸ்டிபேஷன் ரொம்ப காமனான சிம்டம் அந்த மாதிரி இருக்கும்போது இஃப் யூ ஈட் பிளென்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்தால் கான்ஸ்டிபேஷன் வந்து ரிலீவ் ஆகும் அது இல்லாமல் உங்கள் டயட்டில் வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் அதிகமாக இருக்கணும் தட் மீன்ஸ் மில்க் யோகர்ட் அண்ட் சீஸ் அந்த மாதிரி எடுக்கணும் இதில் வந்து நாட் ஓன்லி டைரி ப்ராடக்ட்ஸ் இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கும் இட் இஸ் எ கால்சியம் ரிச் ஃபுட் நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டீன் எப்படி எடுக்கணும்னா அட்லீஸ்ட்
த்ரீ சர்விங்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும். தட் மீன்ஸ் அட்லீஸ்ட் 60 கிராம்ஸ் ஆஃப் குக்கர் சிக்கன் ஆர் டூ லார்ஜ் எக்ஸ் எடுத்தால் உங்களுக்கு பாடிக்கு சஃபிஷியண்டான ப்ரோட்டீன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ டேக்கிங் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஐரன் ரிச் ஃபுட் எடுக்கிறது ப்ரெக்னென்சியில் ரொம்ப அவசரம். எதுக்காகனா ஐரன் வந்து யூஸ்வலி ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அடிக்குவேட் ஸ்டோர்ஸ் இருக்காது நிறைய ப்ரெக்னென்ட் உமனுக்கு. ஸோ வில் சப்ளிமெண்ட் ஐரன் டியூரிங் ப்ரெக்னென்சி. அது இல்லாமல் உங்கள் டயட்லேயே வி கேன் கரெக்ட் இட் இஃப் இட் இஸ் எ மைனர் டெஃபிஷியன்சி. டயட்லோ எப்படின்னா ட்ரைட் ஃப்ரூட்ஸ் லைக் டேட்ஸு ரைசன்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் இட் வில் ஹாவ் ஹை அமௌண்ட் ஆஃப் ஐரன். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து ட்ரைடு நட்ஸு நட்ஸ் எடுத்தாலோ இல்லை லீன் மீட் எடுத்தாலும் லிவர் எடுத்தாலும் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்கலி யுவர் ஐரன் ஸ்டோர்ஸ் வில் கெட் ரிப்ளனேஷன். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து நிறைய தண்ணி எடுக்கணும். எதுக்காகனா யூஸ்வலி அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் ஃபார்ம் ஆகணும்னா நிறைய தண்ணி இருந்தால் தான் அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்கும். ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஸோ பேலன்ஸ் டயட் எப்போவுமே இருக்கணும்னு சொன்னீங்க, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது ஒரு அடுத்த ஃப்ரீக்வெண்ட் க்வெஸ்சன் நிறைய பேர் கேட்குறது. என்னை விட்டுட்டு நிறைய பேர் போகிறாங்க வீட்டில், நான் மட்டும் வீட்டில் இருக்கேன். ஸோ ட்ராவலிங் பார்ட் வந்து எப்படி கேன் ப்ரெக்னென்சி விமன் ட்ராவல்? யா, இது வந்து ரொம்ப ரொட்டீனான டவுட்டு. எல்லா பேரும் இல்லை நான் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாமா அந்த மாதிரி கேட்பாங்க, இல்லை ஏதோ எமர்ஜென்சியாக ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை மேரேஜ் அட்டன் பண்ணணும், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணணும்னா ப்ரெக்னென்சி வந்து ஏதோ ஒரு டவுட் இருக்கும் நிறைய பேருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போதுனா வாட் வி யூஸ்வலி சஜஸ்ட் இஸ் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து வில் ஆஸ்க் தெம் டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் ட்ராவல். யூஸ்வலி ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் வந்து ட்ராவல் பண்ணாமல் இருந்தால் தட் இஸ் எ பெட்டர் திங். இஃப் இட் இஸ் மேண்டேட்டரி யூ கேன் டேக் சஜஷன்ஸ் ஃப்ரம் யுவர் டாக்டர் அண்ட் தென் ஓன்லி யூ ஹாவ் டு ட்ராவல். நெக்ஸ்ட் 3rd மந்த்துக்கு அப்புறம் யூஸ்வலி இஃப் யூ வாண்ட் டு பிளான் எனி ட்ரிப் லைக் தட் பெட்டர் யூ பிளான் ஆஃப்டர் 5th மந்த். அந்த மாதிரி இருக்கும்போது 5th மந்தில் உங்களோட பிளாசன்ட் பொசிஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கு எது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எது இருக்குதா அன்னது அப்போ தெரியும். ஸோ அதுக்கப்புறம் யூ கேன் ட்ராவல் ஜூரிங் ப்ரெக்னென்சி. அண்ட் ட்ராவல் பண்ணும்போது என்னென்னா யூ ஹாவ் டு டேக் ஆல் யுவர் மெடிசன்ஸ் அலாங் வித் யூ அண்ட் ஆல் யுவர் ரிப்போர்ட்ஸ் அலாங் வித் யூ. அண்ட் சில பேருக்கு வந்து காலை வீக்கம் அந்த மாதிரி இருக்கணும், இல்லை லாங் ஜெர்னிஸ் அந்த மாதிரி போகணும், அந்த மாதிரி எதுவும் இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் நடுவில் வந்து கொஞ்சம் லெக் எக்ஸசைசஸ் மாதிரி பண்ணுங்க. அண்ட் அலாங் வித் தட் இஃப் பாசிபிள் த டீகம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ்னு வரும், அந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் போட்டுட்டு கூட யூ கேன் ட்ராவல். அண்ட் ஹைவேலோ அந்த மாதிரி போனால் இட் இஸ் பெட்டர், பட் பம்பி ரோட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணது இட் இஸ் ஃபார் பெட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்னொரு காமன் க்வெஸ்சன் வந்து என்னென்னா ட்ராவலிங்கு போகிறப்போ வந்து யூஸ்வலி ப்ரெக்னென்ட் உமன் வில் ட்ரை டு அவாய்ட் ட்ரிங்கிங் ஃப்ளூயிட்ஸ், ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப நேரம் இஃப் யூ டோன்ட் பாஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமனாக வரும். ஸோ ஈவன் ட்ராவலிங் பண்ணப்போ கூட அடிக்வேட் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் அது இல்லாமல் அண்ட் யூ நோ பேண்டமிக் கொரோனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நிறைய ட்ராவல் ஒரு ஜேர்னி எப்படி பண்ணணும்ன்றதை எங்களுக்கு சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ டாக்டர். ஸோ அடுத்தது வந்து இன்னொரு ஃப்ரீக்வெண்ட் க்வெஸ்சன் உங்களுக்கும் வந்திருக்கும், எனக்குமே அந்த டவுட் இருக்குது. ஸோ ரெகுலர் டைம் விட ப்ரெக்னென்சி டைமில் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாமா, எக்ஸசைஸ் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம்? யா, நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கும், எக்ஸசைஸ் பண்ணலாமா வேண்டாமா ஜூரிங் ப்ரெக்னென்சி, எக்ஸசைஸ் பண்ணால் திரும்பி எதுவும் ஆகுமா, அபார்ஷன் ஆகிறது சான்சஸ் எதுவும் இருக்குதா, அந்த மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் வந்து வில் ஆஸ்க் நாட் டு டூ எனி ஸ்ட்ரென்யூவஸ் எக்ஸசைசஸ், நார்மல் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணால் போதும். நாட் ஈவன் பிரிஸ்க் வாக்கிங் அந்த மாதிரி கூட அண்ட் ஜெர்கி மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே அவாய்ட் பண்ணது தான் பெட்டர். 3rd மந்த்துக்கு அப்புறம் வந்து யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் மோட்ரேட் கைண்ட் ஆஃப் எக்ஸசைசஸ் டில் யுவர் பாடி கெட் அக்காமடேட்டட் டு தட் எக்ஸசைஸ். அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் ஸ்குவாட்ஸ் அந்த மாதிரி அண்ட் பட்டர்ஃப்ளை போசஸ், கேட் அண்ட் கேமல் போசஸ் அந்த மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி பண்ணால் என்னாகும்னா பெல்விக் மசில்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அண்ட் நேச்சுரல் டெலிவரி ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் யூ கேன் ஸ்டார்ட் டூயிங் சம் யோகா ஆர் ப்ரீத்திங் அண்ட் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ். அந்த மாதிரி பண்ணால் என்னென்னா நார்மல் டெலிவரி பண்ணும்போது அந்த ப்ரீத்திங்கை ரொம்ப ஹோல்டு பண்ணாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரிலாக்ஸ் ஆகிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்டே இருந்தால் நார்மல் டெலிவரி ஆகிறது சான்சஸ் பெட்டராக இருக்கும். ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்க என்ன மாதிரி ஒர்க் அவுட்னு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் தி விமன் அவுட் தேர். ஸோ இதுவும் ஒரு குட் க்வெஸ்சன் அண்ட் யூஸ்ஃபுல் க்வெஸ்சன் ஃபார் ஆல் தி விமன் அங்கே. ஸோ பிஃபோர் மை ப்ரீவியஸ் டெலிவரி நார்மல் டெலிவரி எடுக்கலாமா, ப்ரீவியஸ் சிசேரியனுக்கு முன்னாடி இப்போ இஃப் ஐம் பிளானிங் ஃபார் அ செகண்ட் பேபி அந்த மாதிரி நான் நார்மல் டெலிவரி எடுக்கலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி டவுட் இருக்கும், ஃபஸ்ட்டு வந்து சிசேரியன் ஆயிருக்கு, செகண்ட் நார்மல் போகலாமா, போனால் எப்படி, எது ரிஸ்க் எதோ இருக்குமா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும்.
யூஸ்வலி வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டெலிவரி சிசேரியன் எதுக்காக பண்ணது வந்து தட் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர். எதுக்காக பண்ணியிருக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்னென்னா பேபி பெருசாக இருக்குது, பேபி ஹார்ட் பீட் நல்லா இல்லை, இல்லைன்னா ப்ரீமெச்சூர் வாட்டர் பிரேக் ஆகிருக்கு, அந்த மாதிரி இண்டிகேஷன்ட்டு பண்ணால் என்னென்னா திரும்பி நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணலாம். பட் அந்த மாதிரி இல்லை, பேபி பெருசாக இல்லை, பேபி பொசிஷன் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, பட் ஆனால் பாசேஜ் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, அந்த மாதிரி எதுவும் இருந்தால் யூ கான்ட் கோ ஃபார் நேச்சுரல் டெலிவரி ஃபார் த செகண்ட் டைம். அது இல்லாமல் என்னென்னா நேச்சுரல் டெலிவரி திரும்பி போகிறதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்கும். பெயின் வந்து தானாகவே வரணும் அண்ட் தே ஹாவ் டு வெயிட் டில் தட் டியூ டேட்டு. நம்ம வந்து இன்ட்யூஸ் பண்ணிட்டு நேச்சுரல் டெலிவரிக்கு பண்ணது வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பேபி வந்து ரொம்ப லோ வெயிட் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை இன்க்ரீஸ்டு வெயிட்டு இருக்கக்கூடாது, மோர் தென் 4 kg அந்த மாதிரி எதை இருந்தால் நேச்சுரலாக ட்ரை பண்ணது ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்சிக்கு நடுவில் கேப், அந்த கேப் வந்து உடனே ப்ரெக்னென்சி திரும்பி வந்திருக்கு, செகண்ட் ப்ரெக்னென்சி சீக்கிரம் கன்சீவ் ஆகிருக்கு, அந்த மாதிரி இருந்த பட்சமில் வந்து பெட்டர் நாட் டு ஆப்ட் ஃபார் நார்மல் டெலிவரி. ஸோ பேபி வந்து ஆவரேஜ் சைஸாக இருக்கணும், ஃப்ளூயிட் வந்து அடிக்குவேட்டாக இருக்கணும் அண்ட் பெயின் தானாகவே வந்தாச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணலாம், அதுக்கு வந்து சக்ஸஸ் ரேட்டு அதிகமாக இருக்கும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க, தேங்க்யூ டாக்டர். அண்ட் ஒன் லாஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் பெயின்லெஸ் லேபர்? எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு நோ அபவுட் இட். ஸோ யூஸ்வலி வந்து என்னென்னா ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன உடனே நிறையா எவ்ரி ஒன் ஃபீல்ஸ் ஹாப்பி அபவுட் தட் ப்ரெக்னென்சி. பட் டியூ டேட்டு கிட்ட வந்தபோது என்னென்னா அது அந்த ஹாப்பினஸ் எல்லாமே இட் வில் கெட் டிக்ரீஸ்ட் அண்ட் அந்த இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஹாப்பி ஃபீலிங் அந்த ஒரு டென்ஷன் இருக்கும், ஐயோ பெயின் வருமா, பெயினை நான் எப்படி தாங்க முடியும், அவ்வளோ எவ்வளோ நேரம் பெயின் இருக்கும் அண்ட் பை தட் மீன் டைம் எவ்ரி ஒன் வில் ஸ்டார்ட் ஸ்கேரிங் தம், அப்பா பெயினே தாங்க முடியலை, அந்த பெயின்காக தான் நான் சிசேரியன் போயிருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி வந்து என்னென்னா நவ் வியர் இன் அன் எரா ஆஃப் அட்வான்ஸ்டு அனஸ்தீஷியா. ஸோ அந்த பெயின் அதெல்லாமே தாங்க தேவையே இல்லை. இப்போது யூ கேன் ஆப்ட் ஃபார் பெயின்லெஸ் லேபர். பெயின்லெஸ் லேபர் என்னென்னா உங்களுக்கு பேக்கில் வந்து அனஸ்தீஷியா ஒரு பைப் மாதிரி வச்சுட்டு அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, அது வந்து எபிடியூரல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. எபிடியூரல் அனஸ்தீஷியா கொடுக்கும்போது என்னென்னா உங்களுக்கு யூ வில் பி நோயிங் த சென்சஸ் அண்ட் இப்போ வந்து ஈவன் வாக்கிங் எபிடியூரல்னு இருக்குது, வாக்கிங் எபிடியூரல்னால் அந்த ஸ்பைப் வச்சுட்டு ஈவன் வித்தவுட் பெயின் யூ கேன் வாக், ஈவன் டியூரிங் இன் லேபர் ஆல்சோ யூ கேன் வாக் அரவுண்டு. பட் அந்த மாதிரி பார்த்தா என்னென்னா உங்களுக்கு பெயின் அதிகமாக வரும்போது வி வில் பி கிவிங் அனல்ஜெசியா த்ரூ தட் பைப். ஸோ உங்களுக்கு பெயின் வரும்போது அந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டே இருந்தால் என்னென்னா யூ வில் பி ஃபீலிங் கம்ஃபர்டபுள், அந்த மாதிரி பெயின் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, பட் த ப்ராசஸ் ஆஃப் லேபர் வில் பி கண்டினியூயிங். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் சிசேரியன் செக்ஷன், அந்த பெயின்காக சிசேரியன் செக்ஷனுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி பெயின்லெஸ் லேபர் ஆப்ட் பண்ணால் என்னென்னா யூ கேன் டாலரேட் தட் பெயின் ஃபார் லாங்கர் அவர்ஸ் அண்ட் யூ கேன் ட்ரை நேச்சுரல் டெலிவரி ஃபார் மோர் டைம். ஸோ பெயின்லெஸ் டெலிவரி இஸ் ரியலி எ போன். ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்காக பேசியிருந்தீங்க டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் யுவர் டைம். அண்ட் நானுமே நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஃப்ரம் யூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஈசி மாம் மேட்டர்னிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டி கேர். எங்களோட வாழ்த்துக்கள் அண்ட் ஸ்டே சேஃப் நீங்களும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ் இஃப் யூ ஹேவ் எனி குவேரிஸ். Visit us for a joyful experience at Easima Fertility and Maternity Care. Thank you. ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நமக்காக டாக்டர் ஸ்ரவந்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய இன்ஃபர்டிலிட்டியோட இஷ்யூஸ், அதோட காசஸ், அதோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்மளுக்காக வந்து இன்றைக்கி அருமையாக அதை பற்றி பேச போகிறாரு. ஸோ டாக்டர் ஜவாத், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஈசி மாம் மெடர்னிட்டி அண்ட் ஃபர்டிலிட்டி கேர். ஹாய் சார். Hi. A very warm welcome. Thank you so much. உங்கள் டைம் எடுத்து அண்ட் உங்களோட ஈசி மாம் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக டாக்டர் ஸ்ரவந்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயம் எங்களுக்காக சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபீமேல் இன்ஃபர்டிலிட்டி பற்றி. ஸோ அதே மாதிரி மேல் இன்ஃபர்டிலிட்டியுமே ஒரு தேர் இஸ் ஆல்சோ அன் இம்பேக்ட் ஆன் இட். ஸோ அதை பற்றி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் வாட் யூ ஒன் சஜஸ்ட் அண்ட் டெல் அட்வைஸ் டு த மேல் ஓவர் தேர். இப்போ ப்ரெக்னென்சி வர்றதுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது மேல் ஃபீமேலுக்கு. ஸோ இன்ஃபர்டிலிட்டிக்கு சேம் தான், லைக் ஹவு ஒரு ப்ரெக்னென்சி வர்றதுக்கு 50% மேல் 50% ஃபீமேல் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கோ, ஸோ சேம் மேல் ஆல்சோ இஸ் ஹேவிங் இன்ஃபர்டிலிட்டி கான்ட்ரிபியூஷன் ஃபார் த டோட்டல் இன்ஃபர்டிலிட்டி
ரிசல்ட்ஸ்க்கு. இன்ஃபர்டிலிட்டிக்காக ஓன்லி தே ஆர் சென்டிங் ஃபீமேல் பார்ட்னருக்கு மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ நம்ம சொசைட்டி நம்ம இந்தியன் கல்ச்சரில் எப்படின்னா உங்களுக்கு என்னடா உங்களுக்கு என்ன ஆகாது ஜஸ்ட் உங்களை ஒய்ஃப்க்கு அனுப்புங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஆஸ் நார்மல் ஃபீவர் எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி போகிறாங்கோ அந்த மாதிரி மேல் ஆல்சோ ஷுட் கம். தே ஹாவ் டு ஓப்பன் அப் மேல் ஃபீமேல் பார்ட்னர் கோஆப்ரேட் பண்ணி இஃப் தே கம்ப்ளீட்லி டூ த ட்ரீட்மெண்ட்னா அப்போ தான் நமக்கு சக்ஸஸ் வரும், இல்லைன்னா நமக்கு சக்ஸஸ் வராது. ஸோ இன்னொருனா, ஸோ இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் மெடிக்கல். சப்போஸ் ஒரு மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் ப்ளஸ் இன்னொரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கும். மேடம் சொன்ன மாதிரி, ஜஸ்ட் நோ ஸ்ரவந்தி மேடம் சொன்ன மாதிரி, ஸோ ஹவு த மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்குது நமக்கு, சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து மெடிக்கல் ப்ராப்ளமுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது எப்படி தெரியுமா? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் இயர் வரைக்கும் மேடம் சொன்னேன், லைக் இஃப் தே ஆர் நாட் கெட்டிங் ப்ரெக்னென்ட் ஒன் இயர் வரைக்கும், ஸோ நெக்ஸ்ட் சில கப்புள்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் குழந்தை இருக்காது, டென் இயர்ஸ் வரைக்கும் குழந்தை இருக்காது. ஸோ அவங்கள மாமியாடு அவர் எல்லாருமே ப்ரெஷர் பண்ணாங்க, என்னடா என்னாச்சு என்னடா என்னாச்சு உங்களுக்கு என்னடா நேற்று முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா உங்களுக்கு என்னாச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சரௌண்டிங்கில் ப்ரெஷராக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் இருக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? ஸோ அவர் மேல் ஃபேக்டருக்கும் நிறைய டிப்ரெஷனில் போவாங்க மேல் பார்ட்னர். டிப்ரெஷன் இஸ் த ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் ஃபார் த ஸ்பெர்ம் கான்சன்ட்ரேஷன், இல்லை ஸ்பெர்முக்கு எஃபெக்ட் ஆகும். ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங், ஸோ இது சப்போஸ் ஒரு ஆளுக்கு கேன்சர் இருக்கும், ஒரு இன்னொரு ஆளுக்கு வேறு சம்திங் வேறு டிசீஸ் இருக்கும். ஸோ அந்த டிசீஸில் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இங்கே வந்து இன்ஃபர்டிலிட்டி இஸ் நாட் லைக் தட். இன்ஃபர்டிலிட்டினா ஒரு சோஷியலாக ஒரு கப்புள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபுல்லாக தே ஆர் கோயிங் டு டிப்ரெஷன் பிகாஸ் ஆஃப் த சொசைட்டி மட்டும்தான். ஸோ சம்டைம்ஸ் தே கப்புள் தென் ஓகே மெதுவாக பார்க்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த வாட் வில் ஹேப்பன், த சொசைட்டி லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ நோ நீட் டு டேக் எனி டென்ஷன் அபவுட் தட். ஸோ மேல்ஸ்னா லைக் ஹஸ்பண்ட் தே கேன் ஓப்பன் அப், தே கேன் கம் டு ஹாஸ்பிட்டல்ஸ் சேம் லைக் ஆஸ் ஹவு தே ஆர் கோயிங் டு எனி அதர் டிசீசஸ். ஸோ இந்த பண்ணனா, ஸோ 100% வி கேன் அச்சீவ் இன்ஃபர்டிலிட்டி, வி கேன் ஃபைட் இன்ஃபர்டிலிட்டி. அதை தான் நான் சொல்ல போகிறேன். தேங்க்யூ டாக்டர், ரொம்ப அருமையான ஒரு விஷயம் சொன்னீங்க. லைக் இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்து ஃபீமேல் கிட்ட தான் நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க, மேல் யாருக்குமே வந்து தே ஆர் நாட் கம்மிங் அவுட், தேர் ஃபீலிங் ஸோ ஹெசிடேஷன், அந்த தயக்கம்ன்ற ஒரு ஃபேக்டர் எல்லா ஆண்களுக்குமே இருக்குது. ஸோ டாக்டர் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல அட்வைஸாக எடுத்துக்கிட்டு எல்லா ஆண்களுமே வந்து ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு பெண் உங்கள் மனைவியோட நீங்களும் வந்து சேர்ந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வந்தீங்கன்னா ஐ திங்க் ஆல் தி சொல்யூஷன்ஸ் கேன் பி handle easily. Thank you so much doctor once again. Thank you. We are here to make your pregnancy so easy that you will enjoy your pregnancy throughout your motherhood. We are here before your pregnancy, while your pregnancy and after your pregnancy. Please contact us for 24/7 motherhood care. Thank you. When we came in here, it was a very good ambience. We happen to notice that the facility is very clean and calm, and during this pandemic situation, a facility like Easy Mom for a pregnant woman is the best in Pallikaranai, Medavakkam surroundings. So I recommend all my friends and people are watching this video to visit Easy Mom when they have to see a gynecologist. Easy Mom Hospital comfortable feel பண்ணுறோம், அது மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இதில் மெயின் என்ன ஒன்றா, அவங்க வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி. நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ண டைமுக்கு வந்துட்டோம்னா போதும், வருவோம் டாக்டர் பார்ப்போம் உடனே போயிடுவோம். கன்சீவ் ஆனதுலேருந்து இப்போ இங்கே தான் பார்த்துட்ருக்கேன். வித் ஸோ மச் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் சின்சியர் தேங்க்ஸ் ஹியர் அட் Easy Mom Hospital. த மூமெண்ட் ஐ ஸ்டெப்ட் இன் Easy Mom Hospital, அந்த கைராஸ் நல்லா இருந்தது. வி ஃபெல்ட் ஸோ மச் ஹாப்பி, வி ஃபெல்ட் வெரி வெரி பாசிட்டிவ். வி போத் டுகெதர் வாண்டட் டு அப்ரிஷியேட் யூனோ அண்ட் ஆல்சோ சின்சியர் ரெக்கமெண்ட் Easy Mom Hospital ஃபார் எவர் யூனோ டசன்ட் ஹவ் அ சைல்ட். ஐம் ஷோர் தீஸ் பீப்புள் வில் டெஃபினெட்லி டேக் கேர் ஆஃப் யூ, மேக் ஷோர் யூ வில் ஹவ் அ சைல்ட். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். எனக்கு செகண்ட் பேபி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் தேர்ட் மந்த்லேருந்து இங்கே தான் வந்துட்டு ரெகுலர் செக்அப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள் பார்க்குறதுக்கு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி. நாங்கள் ஃபஸ்ட்டு மெயினாக ரீசன் இங்கே வந்தது வந்து வீடு பக்கத்தில்ன்றதுக்காக தான் ரீசனாக வந்தது இங்கே. எனக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா, எனக்கு மாமியார் வீட்டு சைடும் லேடிஸ் இல்லை, எங்கள் வீட்டு சைடும் லேடிஸ் இல்லை. அதனால் வந்துட்டு பக்கத்தில் இருந்தால் ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கும்ன்றதுக்காக இங்கே சஜஸ்ட் பண்ணி வந்தோம். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னென்னாக்கா, ஓனர் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் அவர் சொன்னார், இங்கே வந்து லேடிஸ் யாரும் தேவையில்லை, நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் போதும்,
நாங்கள் வந்துட்டு டெலிவரி கம்ஃபர்டபுளாக பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி வந்து நான் மட்டும்தான் இருந்தேன், எனக்கு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. லைக் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஃபீலே கிடையாது எங்களுக்கு, ஒரு ஹோட்டலில் இருந்த மாதிரி தான் ஜாலியாக இருந்துட்டு போனோம். எனக்கு ரெண்டாவது கேர்ள் பேபி ஆச்சு, வித்தின் 3 டேஸில் வந்துட்டு டெலிவரி ஆகிட்டு ஃபேமிலி பிளானிங்கும் பண்ணிவிட்டு நாங்கள் முடிச்சுட்டு ஹாப்பியாக போனோம். எந்த இதுவும் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஈஸி மேம். She got conceived, we searched for the good hospital around this place. So in Google we found Easy Mom Hospital, and we were scared to come outside in the pandemic time. But first time when we came here and we see the atmosphere and everything was very good, and we feel very safe here. Also we met the doctor, and even we asked so many questions, and she was, Shravanti Ma'am was have so much patience. All of our questions clarified, everything was good. And yeah, we continued starting from 3rd month. We came every month, all the regular checkups were very good, and we booked the delivery also here. We are very happy finding the Easy Mom Hospital, and yeah, we are very thankful for the doctors and all the staff here. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க டாக்டர்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருந்தது, ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்குமே இந்த டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, நானும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ பீன் யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஈஸி மாம், அந்த ஈஸி மாம்லேயே அந்த பேர் இருக்குது. ஸோ ப்ரீ ப்ரெக்னன்சி, போஸ்ட் ப்ரெக்னன்சி, மெட்டர்னிட்டி எல்லா கேருமே வந்து ரொம்ப அருமையாக சர்வீஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ feel free to come and visit our hospital. 24/7 service engalukku irukku, and also as per government norm protocol we are following it, and covid-19 precautions ellame eduthittu irukko. Inge irukra ella staffs me vandu nammaloada family member mari treat pandranga, aduve oru periya sandoshamana vishayam illaya, ena namba comfortability da avangaloada comfortability. So and the happiness inge kuduthukitte irukanga. So marakama எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தைரியமாக வாங்க, சந்தோஷமாகவும் நீங்கள் போவீங்க. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் டு டாக்டர் ஜாவித் அண்ட் டாக்டர் ஸ்ரவந்தி ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் இவ்வளோ நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்காக ஷேர் பண்ணிங்க, தேங்க்யூ. அண்ட் அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனைக்கு நம்ம ஈஸி மாம் ஃபர்டிலிட்டி அண்ட் மெட்டர்னிட்டி கேர் வந்து ஆல் இண்டியா கேம்ப் கண்டக்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க, அதே மாதிரி நம்ம ஊருக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ரெஸ்பெக்டிவ் டீட்டெயில்ஸ் நாங்கள் எங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி உங்களோட எந்த ஏரியாவுக்கு வரும் இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வாங்க. நாங்கள் எப்போவுமே ரெடியாக இருக்கோம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு. Hope it will be useful for all of you. Thank you.